हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேகிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குரு கி ஜெய் சில கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஆறு ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு தாமசாச்சவி குருவானாத் பகவத் சப்த மாத்திரம் அஸ்மான் நபோத் து சப்தகம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தாமசாத் அறியாமையில் ஆளுமையின் தன்மையிலிருந்து ச மற்றும் விகுர்வானாத் மாற்றத்தை அனுபவித்தல் பகவத் வீரிய பரமபுருஷ பகவானின் சக்தியால் சோதிதாத் தூண்டப்பட்டு சப்தமாத்திரம் நுட்பமான பொருளின் ஒளி அபூத் வெளிப்பட்டது தஸ்மாத் அதிலிருந்து வானம் ஸ்ரோத்ரம் கேட்கும் புலன் து பின்னர் சப்தகம் ஒளியை பிடிப்பது டிரான்ஸ்லேஷன் தாமச குணத்தில் காணப்படும் ஆளுமைத்தன்மை பரமபுருஷ பகவானின் பாலுணர்வு சக்தியால் கலங்கும்போது நுட்பமான ஒளி வெளிப்படுகிறது அந்த ஒளியிலிருந்து விண்வெளியும் கேட்கும் புலனும் வெளிப்படுகிறது பை பிரபுபா ஷிலபிரபுபா ஜெயசிலபிரபாத் நமது புலன் திருப்திக்கான எல்லா பொருட்களும் தாமச குணத்தன்மையின் விளைவாகும் என்று இந்த பதத்தில் விளக்கப்படுகிறது தாமச குணத்தன்மையின் மூலப்பொருள் கலங்கும்போது உருவாக்கப்பட்ட முதல் பொருள் ஒளி அது வானின் நுட்பமான வடிவமாகும் என்பது இந்த பதத்திலிருந்து புரிந்து கொள்ளப்படுகிறது ஒளி என்பது அனைத்து மண்ணுலக பொருட்களின் ஆதாரம் என்பதும் ஒளியால் ஒருவர் இந்த உலகத்தினை அழிக்க முடியும் என்பதும் வேதாந்த சூத்திரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அனாவிருத்திகி சப்தாத் என்றால் ஒளியால் விடுதலை என்று பொருள் முழுமையான உலக வெளிப்பாடு ஒளியிலிருந்து தொடங்கியது அந்த ஒளியே உலக பிடிப்பினை அழிக்க இயலும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்குமானால் அதனையும் செய்ய முடியும் இதை செய்ய தகுதியான அந்த குறிப்பிட்ட ஒளியெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒளி எல்லாம் கடந்த அதிர்ஷ்டம்தான் ஹரே கிருஷ்ணா என்னும் மந்திரம் ஜட செயல்களில் நமது பிடிப்பு ஒளியிலிருந்து தொடங்கியது இப்போது நாம் அந்த ஒளியை ஆன்மீக உணர்வோடு தூய்மைப்படுத்த வேண்டும் ஆன்மீக உலகிலும் சப்தம் உண்டு நாம் அந்த சப்தத்தை அணுகினால் நமது வாழ்வு தொடங்குகிறது ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பிற தேவைகளும் கிடைக்க முடியும் நமது புலன் திருப்திக்கான எல்லா ஜட பொருள்களின் படைப்பின் தொடக்க நிலையில் ஒளியானது தோன்றுகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல ஒளி தூய்மைப்படுத்தப்பட்டால் நமது ஆன்மீக தேவைகளும் ஒளியிலிருந்து உருவாக்கப்படுகின்றன ஒளியிலிருந்து விண்வெளி தோன்றியது பின்னர் காற்று வானிலிருந்து வெளிப்பட்டது என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது புலன் கடந்த ஒளியிலிருந்து விண்வெளியும் விண்ணிலிருந்து காற்றும் காற்றிலிருந்து தீயும் எவ்வாறு வெளிப்பட்டன என்பதெல்லாம் பின்னர் விளக்கப்படும் வானுக்கு காரணம் ஒளி ஸ்ரோத்ரம் காதிற்கு காரணம் வானாகும் அறிவை பெறுவதற்கான முதல் புலன் செவியாகும் உலகியல் நிலையிலோ அல்லது ஆன்மீக நிலையிலோ ஒருவர் பெற விரும்பும் எந்த அறிவுக்கும் செவிப்புலனே முதலிடம் பெறுகிறது ஆனால் ஸ்ரோத்ரம் மிகவும் முக்கியமானது வேத அறிவு ஸ்ருதி என்று ஸ்ருதி என்று அழைக்கப்படுகிறது அறிவு கேட்பதால் பெறப்பட வேண்டும் கேட்பதால் மட்டுமே நாம் பௌதீக அல்லது ஆன்மீக இன்பத்திற்கு வழி பெற முடியும் இந்த மண்ணுலகில் செவிப்புலனின் துணை கொண்டு நமக்கு வேண்டிய பல்வேறு பொருள்களையும் வசதிகளையும் உருவாக்குகிறோம் பல பொருட்கள் முன்பே உள்ளன என்றாலும் செவிப்புலனால் கேட்கும் புரிந்தும் ஒருவர் அந்த பொருள்களை மாற்ற முடியும் நாம் மிகவும் உயர்ந்த மாளிகையை கட்ட விரும்பினால் நாம் அதை புதிதாக படைக்க வேண்டும் என்று பொருளல்ல வானளாவிய கட்ட கட்டத்திற்கு வானளாவிய கட்டடத்திற்கான பொருள்கள் மரம் உலோகம் பூமி முதலான எல்லாமே முன்பே உள்ளன ஆனால் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்று கேட்பதன் மூலம் முன்பே படைக்கப்பட்ட மூலப்பொருட்களுடன் நாம் நமது நெருங்கிய அறிவை பயன்படுத்தி இவற்றை உருவாக்குகிறோம் படைப்பிற்கான தற்கால பொருள் படைப்பிற்கான தற்கால பொருளாதார முன்னேற்றமும் கேட்பதன் பயனே ஆகும் அதுபோல கேள்வி ஞானம் சரியான மூலத்திலிருந்து கிடைப்பதாயின் ஒருவர் ஆன்மீக செயல்பாடுகளுக்கு ஏற்ப தகுந்த சூழலை படைக்க முடியும் அர்ஜுனன் வாழ்வின் உடல் பற்றிய எண்ணத்தை பொறுத்து ஒரு முழுமையான உலகவாதி உடல் பற்றிய எண்ணத்தால் அர்ஜுனன் மிகவும் கடுமையாக துன்பப்பட்டார் ஆனால் கேள்வி ஞானத்தின் மூலம் அர்ஜுனன் ஆன்மீகமயமாக கிருஷ்ண உணர்வு மிக்கவராக ஆனார் கேட்பது என்பது மிகவும் முக்கியமானது அந்த கேட்பது வானிலிருந்து உருவாக்கப்பட்டது கேட்பதன் மூலம் மட்டுமே நாம் முன்னமேயே உள்ளவற்றை சரியான முறையில் பயன்படுத்த முடியும் அறியும் முன்னரே கருத்து கொண்ட பொருள்களை சரியாக பயன்படுத்த உதவும் கேள்வி ஞான பயன் ஆன்மீக சூழலுக்கு பொருத்தமானது நாம் சரியான ஆன்மீக ஆதாரத்திலிருந்து எப்போதும் கேட்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஆறு ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்